Hi friends, welcome my channel. In the video, we will deliver the romba mukhyamana karba by open agadilla. Adu vandu eppadila namba enna pannila open pannalikalam open pannalena open agalena appdi solittu namba paakalam enna enna step irukku plus na enna la try panni enak enna benefits ah irundhuchu appdi solittu ellame na vandu step by step ah solren. So video vandu engiyume edaila skip pannama fulla paarenga appo dhaan ungalukku nalla puriyum. So romba useful ah irukum. இது நான் ஃபுல்லாக சொல்கிறது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்து கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் வந்து செக் பண்ணுவாங்க. எப்போ செக் பண்ணுவாங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரம் கிட்ட வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து செக் பண்ணுவாங்க. எனக்கு கரெக்டாக 20 நாள் டியூ டேட் கொடுத்ததுலேருந்து 20 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து செக் பண்ணாங்க. கை வச்சு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விரல் போதா ரெண்டு விரல் போகுதா எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கர்ப்பப்பை வாயோட அளவு வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் தான் பேபி வந்து வெளியில் வரும். ஸோ எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது நம்மளுக்கு சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எப்பயாவது வந்து நான்ஸ்டாப்பாக யூரின் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் வாங்க இந்த மாதிரி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் ஓப்பன் ஆக மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தசை எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கிறனால கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உட்காரலாம். இந்த மாதிரி உட்காரதுனா இது வந்து பட்டர்ஃப்ளை பொசிஷன். இந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே தான் உட்காரணும், பெட்டில் உட்காரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உட்காரும் போதும் நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உட்காருங்க. கை அப்படி வைக்கணுன்ட்டு தேவையில்லை, பட் அப்படி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு அன்இசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பில்லை கூட கால் மேலே வச்சுக்கலாம், பட் இப்படி உட்காறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா இடுப்பு வயிறு இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா எப்பயுமே வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஆயில் அப்ளை பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம நைட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிப்போம் இல்லையா சுடுதண்ணி வச்சு. ஸோ இதையும் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட தசையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா இலகி வரும். ஸோ நம்ம தசை லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும். இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தாம்பத்தியில் இருக்கிறது, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதனாலேயும் வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு டாக்டர்கிட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாம், ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இல்லாமல் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த பொசிஷனில் நாம் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து வந்துட்டு வாக்கிங், நான் சொல்லியிருந்தேன் வாக்கிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வாக்கிங் போகிறீங்களோ அதனாலையும் வந்து பார்த்திங்கனா நம்மளோட தசையெல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ என்னாகுன்னா கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அடுத்து என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா கஷாயம் வந்து குடிக்க சொல்லியிருந்தேன், சீரக கஷாயம் இல்லைன்னா சோம்பு கஷாயம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அடுத்து எக்ஸசைஸ் சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் தாராளமாக செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு டைம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நார்மல் ஓகே தான், நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கீங்க, நீங்கள் செய்யலாம் அப்படின்னா தான் நம்ம செய்யணும். மற்றபடி நம்ம பேபியோ இல்லை நாமளோ வந்து வீக்காக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் டாக்டர் வந்து செய்ய வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களை செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்யக்கூடாது, எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செய்யக்கூடாது, மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பனே ஆகலை, அடுத்ததுலேருந்து வந்துட்டு 1 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேபி வந்து வெளியில் வந்துடுவாங்க, சீக்கிரமாக ஈஸியாக வந்துடுவாங்க. அதுதான் வந்து கர்ப்பப்பை ஓப்பன் ஆகும். இந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஓப்பன் ஆனால் தான் வந்து பேபி வெளியில் வருவாங்க. ஸோ கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. டாக்டர் சொல்லுவாங்க ஓப்பன் ஆகலை அப்படின்னு. ஸோ சொன்னக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ நான் சொன்னேன்னே அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகும். எனக்கும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 20 நாள் கரெக்டாக 20 நாள் முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து என்னென்ன திரும்பி நான் ஆல்ரெடி நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது தான், பட் திரும்பி வந்து நான் எல்லாமே திரும்பி நான் செஞ்சுட்டே இருந்தேன். நம்ம எதுவுமே விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அடுத்த வாரம் நான் செக்கப் போகும்போது எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு, நான் ஸ்டாப்பாக யூரின் போனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அதே மாதிரி டெலிவரி வார்டுக்குள்ளே போயும் எனக்கு வந்து ஃபுல்லாலாம் ஓப்பன் ஆகும். ஏன்னா மேம் அப்போயும் வந்துட்டு நம்ம டெலிவரி வார்டுக்குள்ளே போனதுக்கப்புறமும் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ. அப்படி பண்ணும் போதும் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம், சப்போஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு கொஞ்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஓப்பன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிவரி வார்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா ஓப்பன் ஆகி பாப்பா வந்தாங்க. ஸோ கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.